Hello friends, welcome to my channel Cook with Flexi. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடாயில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடாயில் பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கடாயில் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டிக்கோங்க. அடுத்ததான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம், அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்ததான் ரெண்டு உருளைக்கிழங்கு, நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு ஒரு முறை தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இப்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கிறோம். இதோடு நம்ம ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கால் மணி நேரம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த காய் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இது நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேக வச்சுட்டேன். ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இது சூடு ஆறுனதும் நம்ம மத்து வச்சு கடைஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ இதை நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா கடைஞ்சாச்சு. ஆன் பண்ணி கடாயை வச்சுருவேன். அடுத்ததாக 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். அதான் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். இதோட நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழச்சிட்டுருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி எடுத்து வைக்கிங்க. இதை நம்ம இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.